கொண்டாடிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் தான் நாங்கள் ரெண்டுக்குமே குடியரசு, அப்புறம் தான் ரெண்டு நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருவோம். நைட்டுக்கும் மத்தியானம் சாப்பாடும் செஞ்சு எல்லாம் இஷ்யூ பண்ணி கறி கிரி எல்லாம் இருக்கும். எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஈரல் ஃப்ரை பண்ணியிருப்போம், சிக்கனை வந்து அப்படியே ட்ரை ஃப்ரை பண்ணியிருப்போம். ஈரல் வந்து இது ஆட்டுது, ஒரு ஆடு ஒரு கோழி எல்லாமே வரும் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும். நல்லா சாப்பிடுங்க. நான் தானே கமாண்ட்ரு, நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணும். கூப்பிட்டு அதான் ஜாலியாக இருக்கும். அதான் எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டே சுதந்திர தின விழா அன்னைக்கு. நல்லா சாப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தான் மத்தியானம் சாப்பாடு இஷ்யூ பண்ணுவேன். பாயாசம், சாம்பார், கறி, பப்படம், ஸ்நாக்ஸ். அங்கப்பா இஎம்இல இருந்தப்போ அந்த இஎம்இ தான் சொல்லிட்டு இருக்கிறேன். டிஎஸ்சி சொல்ல, டிஎஸ்சியில் கோயம்புத்தூர்ல இருந்தேன் ஒரு மாசம். சரி, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா அப்போலாம் ஆர்மியில் இருக்கிறப்போ மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? சுதந்திர தின விழா அன்னைக்கெல்லாம் ஆர்மியில் இருக்கிறப்போ ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட், அதை நான் வந்து இப்போ மிஸ் பண்ணுறேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா நீ அதை என்ன சொல்லுவேன்? என்ன என்ஜாய்மெண்ட்டு மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம். 2000 வந்து ஸ்ரீநகரில் இருந்தேன். அப்போ என்னென்னா குஜராத்தில் பூகம்பம், பறையிடில் வந்துட்டு இது சல்யூட் பண்ணும்போது தல்வார் கீழே விழுந்தது. அப்படின்னாப்பா சல்யூட்க்கு தல்வார் ஒன்று, அது அது அப்போதான் கத்தி கத்தி இப்படி வச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போதான் தெரிஞ்சது பூகம்பம் வந்திருக்கு. ஆமாம். சுனாமி எப்போ? சுனாமி எப்போ? வீட்டில் இருந்தியா? இங்கே தான் இருந்தியா? சம்பத்தில். அப்புறம் மெட்ராஸில் பெஸ்ட் மூமெண்ட் 2015. ஆ, புயல். அது வரதா புயல். வரதா புயல் செத்து போச்சு. மரமெல்லாம் விழுந்து மேலே விழுந்துருந்தா போச்சு, செத்து. அது எப்போ? டிசம்பர்ல தானே வந்துச்சு. ஜனவரி, டிசம்பர், ஜனவரி. குடியரசு சமயம், குடியரசு சமயம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டாரு.